Hi, hello friends, welcome to Mobile Scrolls channel. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய கொலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா சொல்கிற, மனுஷங்க எல்லோரும் சேர்ந்து கொலை பண்ணோமா? அது என்னடா கொலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஒருத்தவன் தப்பு செஞ்சால் நம்ம எல்லாருமே தப்பு செஞ்ச மாதிரி தான். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்குள்ளேருந்து வெளியில் போயிடுச்சு. ஒரு மிருகமாக அவன் மாறுறான் அப்படின்னு சொல்கிற தகுதி கூட நம்மளுக்கு இல்லை. ஏன்னா ஒரு மிருகம் கூட இவ்வளோ கொடூரமான ஒரு விஷயத்தை செய்யாது. நான் எதை பற்றி பேசிகிட்ருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியல அப்படின்னா, இப்போது வரப்போகிற இமேஜில் உள்ள இந்த யானை எந்த விதத்தில் மனிதனுக்கு வந்து ஒரு தொந்தரவு கொடுக்குது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அந்த யானை வந்து மனிதனுக்கு துன்புறுத்தல் கொடுத்துருக்காது. ஆனால் ஒரு மனுஷன் அந்த யானைக்கு செஞ்ச துன்புறுத்தல் எவ்வளோ கேவலமான ஒரு மனித அடையாளத்தை நம்மளுக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். இதில் அலசுறதுக்கோ ஆராயறதுக்கோ பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் சிம்பிள், மனிதம் செத்து போச்சு. இந்த ஒரு கொலைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு மிருகத்துக்கோ இன்னொரு பிறவிக்கோ இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் ஏற்படக்கூடாதுன்ற வகையில் ஒரு நபர் செஞ்ச அந்த தப்பு மனிதத்தை கீழே இறக்கி மிருகத்தை மேலோங்க வைத்திருக்கு. என்னடா திரும்ப திரும்ப இதே பாயிண்ட்டை பேசுகிறியே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானை பசிக்காக உணவு தேடி அலைஞ்சிட்ருக்கப்ப எவனோ ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், பைனாப்பிளில் வெடியை வச்சு அங்கே வச்சுருந்துருக்கான். அதை தின்ன போய் அது வாயிலே வெடித்து செதறிடுச்சு. வாயில் வெடித்து செதறி அது செத்தது மட்டும் இல்லாமல் அது வயிற்றில் இருந்த யானை கரு இருக்கு இல்லையா, அதுவும் கூட சேர்ந்து செத்துடுச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் மனிதந்தான் மேலோங்கியது அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக இல்லை. மனித பிறவிகளை விட மிருகப்பிறவிகள் எவ்வளவோ மேலோங்கினது. இதுக்கு பழி தீக்கணும்னு ஒவ்வொரு யானையும் மதம் பிடிச்சு அடைஞ்சால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். மதம் பிடிக்கிறத பற்றியெல்லாம் நம்ம பேசக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு மனிதமே இல்லை.